இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போனாலும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் அர்ப்பணிப்பு உள்ள கிறிஸ்தவரின் 10 அறிகுறிகள், 10 சைன்ஸ் ஆஃப் அ கமிட்டட் கிறிஸ்டியன். நம்ம எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறோம், வெறும் பேர் கிறிஸ்தவரா இருக்கிறோமா, இல்ல நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முழுமையா அர்ப்பணித்த ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம வாழ்க்கையில வாரம் ஒரு தடவை 1 ஹவர் சர்ச்சுக்கு போயிட்டா போதும், நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு, காணிக்க வைத்துட்டு வந்தா போதும், நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்ட்டு நினைக்க கூடாது. நம்மளால எந்த அளவுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப புரோஜனமா இருக்கணும். நம்மளுடைய லைஃப் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கணும். மற்ற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கணுங்க, ஒரு மோட்டிவேஷனலா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், சரிங்களா? சோ நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோமா இல்லையான்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு 10 அறிகுறிகள் இருக்குது. அதுதான் சுருக்கமா இந்த ஒரு காணொலியில நம்ம வந்து பார்க்க போகின்றோம். அதுல முதலாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய எல்லா வழிகளையும் தேவனுக்கு முன்பாக நம்ம அர்ப்பணிப்போங்க. தேவன்கிட்ட கேட்டுதான் எந்த ஒரு முடிவும் எடுப்போம். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து தேவனுக்கு ஏற்புடையதா இருக்குதா, வேதத்தின் அடிப்படையில இது சரியா இருக்குதா அப்படின்ட்டு யோசிச்சு பார்ப்போம். மாறாக சில பேர் பண்ற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டு தேவன்கிட்ட போயிட்டு இதை எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்ட்டு கேட்கறது, அது ரொம்ப தவறு, சரிங்களா? நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்கணுங்க, இது தேவனுக்கு சரியா இருக்குதா, தேவனுக்கு பிரியமான காரியமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நம்ம முடிவு எடுக்கணும். சோ அப்படி பண்றது வந்து கரெக்டா இருக்கணும், சரிங்களா? தேவனுக்கு அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா, எல்லா விஷயத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, சரிங்களா? தேவனுக்கு ஏற்புடையதா இல்லைனாக்கா அந்த காரியங்களை அவங்க செய்யறத தவிர்ப்பாங்க. இப்படிதான் வந்து நம்ம இருக்கணுங்க. சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். பாத்தீங்களா, வழியை வந்து கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ஒப்புவிக்கணுங்க, சரிங்களா? எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அப்புறம் தேவன்கிட்ட போறது அல்ல, நம்மளுடைய வழியை தேவனுக்கு ஒப்படைக்கணும். அப்போ வந்து அந்த காரியத்தை வந்து தேவன் வாக்கிய பண்ணுவார், சரிங்களா? தேவன் தான் வாக்கிய பண்ணுவாருங்க, நம்ம சுயபலத்துல பண்றது அல்ல. இதை வந்து நம்ம நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும், சரிங்களா? நம்மளுடைய வழியை எல்லாத்தையும், சரிங்களா, இதை மட்டும் தான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும், இதை ஒப்பு கொடுக்க கூடாதுன்ட்டு அல்ல, எல்லா வழிகளையும் எல்லா விஷயத்தையும் தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்ன்ட்டு தான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் சுயமா எதுவுமே பண்ணலங்க, எல்லாத்தையும் தேவன் கையில ஒப்பு கொடுத்தாருங்க. சுயமா எதுவுமே பேசல, தேவன் அவருக்கு என்ன சொன்னாரோ அது மாத்திரம் தான் பேசினார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கு. நீதிமொழிகள் 16:3 உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். பாத்தீங்களா, உன்னோட செயல்கள் ஒர்க்ஸ் இருக்குது பாருங்க. நம்ம எவ்வளோ விஷயங்கள் தினந்தோறும் செய்யறோம், 24 ஹவர்ஸ்ல அதை தேவனுக்கு ஒப்புவித்து செய்யணுங்க. அப்போ வந்து நம்ம லைஃப்ல சக்சஸ் வரும், இல்லைன்னா வராது. நம்ம என்னன்னா யோசிக்கிறோமோ அது நடக்கும், தேவனுக்கு ஒப்புவித்தா மட்டும்தான். இல்லைன்னா நம்மளுடைய யோசனை வேற மாதிரி இருக்கும், தேவனுடைய திங்கிங்கே வேற மாதிரி இருக்கும். நம்ம தேவனுக்கு ஒப்புவித்து ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிக்கும் பொழுது அது வந்து நம்ம வாழ்க்கையில வாய்க்கணும். நீதிமொழிகள் 3:6 உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போதும் தேவனை யோசிச்சு பார்க்கணுங்க. இந்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறேனே அது சரியா தேவனே, நீங்க எனக்கு வழி நடத்துங்கப்பா, எனக்கு தெரியல, நான் பேதையா இருக்கிறேன்ப்பா, என்ன நீங்க தான் வழி நடத்தணும், உமக்கு விரோதமா நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது தேவனே, அந்த பக்கம் தவறான விஷயம் இருக்குதுனாக்கா நான் அந்த சைடு போகக்கூடாது தேவனே, எனக்கு நீங்க தான் வழி நடத்தினப்பா. அப்படி நம்ம வாழும் பொழுது தேவன் நம்மளுடைய பாதைகளை 100% வாய்க்க பண்றாரு. உதாரணத்துக்கு இஸ்ரேல் ஜனத்தை நம்ம பார்க்கலாம், எப்பெல்லாம் வந்து சுயமா அவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்களோ அதை எல்லாத்துலயும் வந்து தோத்து போறாங்க. ஆனா தேவன் கிட்ட போயிட்டு, தேவனே இந்த ஒரு விஷயத்த நாங்க செய்ய போறோம், உதாரணத்துக்கு ஒரு யுத்தத்துக்கு நாங்க போக போறோம், நீங்க தான் வெற்றியை தரணும், நீங்க இல்லைன்னா எங்களால ஜெயிக்க முடியாதுன்ற எண்ணத்துல அவங்க பண்ணும்போது அதுல அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. நம்மளுடைய லைஃப்லயும் அதுதான், தேவனே நீங்க இல்லாம என்னோட லைஃப்ல வெற்றி வராதுப்பா, நீங்க கூட இருந்தாதான் எதுவுமே என்னால செய்ய முடியும்ன்ற யோசனையில நம்ம போகும்போது தேவன் நிச்சயமா நமக்கு வெற்றியை தராருங்க. அடுத்த அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு ஒரு விஷயத்த செய்யற அப்படின்ட்டு பொருத்தனம் பண்ணிட்டு அதை அப்படியே செய்யறதுங்க. இது வந்து தேவனுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிறாங்க பாருங்க, 100% வந்து செய்வாங்க. நம்ம பேப்டிசம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுவே ஒரு வாக்குறுதி தான், இனிமேட்டு நான் வாழ்ற வாழ்க்கை
உங்களுக்காக தேவனே, இயேசு கிறிஸ்துக்காக நான் வாழ போகின்றேன், இந்த உலகத்துக்காக வாழ போறது இல்லை அப்படின்ற முடிவுல தான் நம்ம பேப்டிசமே எடுக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு அதை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோம்? நம்ம சுயபலத்துல பண்ண முடியாதுங்க, நிச்சயமா தேவனோட பலத்துல தான் பண்றோம். ஆனா எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன 30:20 ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனை படித்து கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். இது நியாயப்பிரமாணம் தரும்போது தேவன் கொடுக்கின்ற கட்டளங்க. தேவன்கிட்ட ஒரு பொருத்தனை சொல்லிட்டா அதை அப்படியே செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். தினந்தோறும் நம்ம எந்திரிக்கும் போது அதே யோசனையில் எந்திரிக்கிறோமா, என்னோட வாழ்க்கையை வந்து தேவனுக்கு நான் அர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன், ஆனா அந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, எந்த அளவுக்கு பாவத்தை நான் விட்டு இருக்கிறேன், எந்த அளவுக்கு கெட்ட பழக்கத்தை நான் விட்டு இருக்கிறேன், நான் பேப்டிசம் எடுத்து இவ்வளவு வருஷம் ஆயிருக்குது, நான் வந்து தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமா இருக்கிறேனா, இல்ல இன்னும் தவறுகள் என்னோட வாழ்க்கையில இருக்குதா, எவ்வளவு டைம் வந்து தேவனுக்குன்ட்டு நான் ஸ்பெண்ட் பண்றேன், ப்ரேயருக்கு எவ்வளவு டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்றேன், பைபிள் எந்த அளவுக்கு நான் படிக்கிறேன், தேவனுக்கு கொடுத்த அந்த பொருத்தனை நான் நிறைவேற்றிட்டு இருக்கிறேனா அப்படின்ட்டு நம்ம தினந்தோறும் யோசிக்கணும். இல்லைன்னா இதை செய்யவே முடியாதுங்க. அப்பதான் தேவனும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த எண்ணமே இல்லாம ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் பேப்டிசம் எடுத்துட்டு உலகத்தார் மேரே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா வாக்கை நிறைவேற்றாத மாதிரி தான் ஆயிடுது. உபாகமம் 23:21 நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். பாத்தீங்களா, நீ ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன்னா நிச்சயமா அதை செலுத்தணும், லேட் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம பண்ணிக்கிற பொருத்தனைன்னா என்னோட வாழ்க்கையை ஜீவபலியா நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே அப்படின்ற எண்ணத்துலதான் நம்ம பேப்டிசம் எடுக்கிறோம் இல்லைங்களா. நம்ம தண்ணியில முழுகிறது எதுக்கு அடையாளம்? இந்த உலகத்துக்கு மறிக்கிறேன்றதுக்கு அடையாளம் தான் இல்லைங்களா. அதை வந்து நம்ம தாமதிக்க கூடாதுங்க. வாழ்ற வரைக்கும் நம்ம லைஃபை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா வயசாயிட்ட பிறகு தேவனுக்குண்டு நம்ம வாழலாம் நினைச்சோம்னா அது ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டம். ஏசு கிறிஸ்து எந்த ஒரு நொடியிலயே வரலாம். நம்ம இப்ப இருக்கிற டைமை தாமதிச்சுட்டு இருக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டே போனாக்கா அப்ப எப்போ தேவனுக்குண்டு நம்ம வாழ போறோம்? அப்படி நம்ம வாழலன்னு வச்சுங்களேன், அது நமக்கு பாவமாகும். அதுதான் வந்து நியாயப்பிரமாணத்திலே இங்க சொல்றாருங்க, நீ வந்து தாமதம் பண்ணக்கூடாது, அப்படி நீ பண்ணினாக்கா அது உனக்கு பாவம், பாவம்ன்ட்டு தேவன் எண்ணுவாருன்ட்டு. இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணுங்க சகோதர சகோதரி. ஏன்னா டைம் நம்ம கிட்ட அதிகமா இல்லைங்க இல்லைங்களா, நாட்களும் அதிகமா இல்லை. நம்ம டைம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது இல்லைங்களா. ஆனா இருக்கிற டைமை எந்த அளவுக்கு தேவனுக்குன்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணுங்க. சங்கீதம் 22:25 மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுபவர்களுக்கு முன்பாக என் பொருத்தங்களை செலுத்துவேன். தாவீது ராஜா தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனே மகா சபையில நான் உம்மை துதிப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம வார வாரம் சபை கூடுதல் பண்றோம் இல்லைங்களா. ஆனா அந்த சமயத்துல நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணணுங்க, ஒரு முக்கியமான விஷயம். அது என்னன்னாக்கா, உமக்கு நான் பண்ண பொருத்தனைகளை செலுத்துவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்மளும் தேவனுக்கு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், எங்களோட லைஃப வந்து தேவனே உமக்கு நாங்க ஒப்பு கொடுக்குறோன்ற பொருத்தனை பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா. ஆனா அதுல நம்ம கரெக்டா இருக்கிறோமா? வார வாரம் சபை கூடுதல் எதற்காக நம்ம பண்றோம்? வெறும் போயிட்டு தேவனை ஆராதனை பண்ணிட்டு வர்றதுக்கு மாத்திரம் இல்லைங்க. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலையில இருக்குது, ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுங்க சரிங்களா. நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவன் இந்த ஒரு வாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு, இன்னைக்கு தேவன் பத்தி நம்ம சிந்திக்கிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அவருக்கு உகந்த விதத்துல இருக்குதா? பலியாக செலுத்துறேன்ட்டு நான் என்னோட வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஆனா பலியாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. இதற்காக தான் சபை கூடுதலை நம்ம பண்றோம், ஏதோ சும்மா போனோம் வந்தோம் அப்படின்ட்டு இல்லை சரிங்களா. ஒரு பொருத்தனை பண்ண பின்பு ஏன் பண்ணோம் அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி இல்லைங்க. எந்த ஒரு நிலைமை வந்தாலும் அதை நிறைவேற்றணும். உதாரணத்துக்கு எப்தாவ வேதத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அவர் என்ன பொருத்தனை பண்ணார்னா, தேவனே நான் இந்த யுத்தத்துக்கு போறேன், அந்த யுத்தத்துல எனக்கு நீங்க வெற்றியை தந்தீங்கனாக்கா திரும்பி வரும்பொழுது யார் என்னோட எதிர்க்க வந்தாலும் அவங்கள வந்து நான் பலியாக செலுத்துவேன்ட்டு சொல்லிட்டாருங்க. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க மகள் வந்து எதிர்க்க வந்துடுறாங்க. இதை வந்து நியாயாதிபதிகள் 11:35-39 நம்ம வாசிக்கும் பொழுது தெளிவா பார்க்கலாம். இது கடினமான ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் வந்து அதை நிறைவேற்றாருங்க பாத்தீங்களா.
தேவன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தா எந்த அளவுக்கு உண்மையா நிக்கிறாங்க பாருங்க. நம்மளும் அந்த மாதிரி உண்மையா இருக்கிறோங்க சரிங்களா. நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஜீவபலியா ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதுல வந்து 100% நம்ம நிக்கணும். அடுத்த அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு அவனுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்களோட இதயம் எப்போதுமே தேவனுக்கு உண்மையா இருக்கணும் சரிங்களா. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் எங்க இருந்தாலும் தேவனுக்கு உண்மையா இருப்பாங்க. வெறும் சபையில மட்டும் இல்லைங்க, வீட்லயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, படிக்கிற இடத்துலயும் சரி, எல்லா இடத்துலயும் தேவனுக்கு உகந்த காரியங்களை தான் செய்வாங்க, உண்மையா மட்டும்தான் பேசுவாங்க. அவங்களுக்கு நஷ்டம் வந்தா கூட உண்மையான விஷயங்களை மட்டும்தான் அவங்க வந்து செய்வாங்க. 1 ராஜாக்கள் 8:61. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல் நீங்கள் அவர் கட்டளைகளை நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கூடுவது என்றான். இங்க சாலமன் ராஜா ஜனங்களை பார்த்து சொல்றாருங்க, இன்னைக்கு தேவனுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்க, இதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் நீங்க இருக்கணும். எப்போதுமே நம்ம ஒரு நாள் மாத்திரம் தேவனுக்கு உண்மையா இருந்தா போதாதுங்க, வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டோம் தேவனுக்குன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ரோசஸ்ங்க. மரணம் பரியந்தம் நம்ம தேவனுக்கு உண்மையா இருந்தா மட்டும்தான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் 18:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இது வந்து நியாயப்பிரமாணத்துல இருக்கின்ற ஒரு விஷயம். ஆனா நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே யோசிப்பை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, லைஃப் லாங் தேவனுக்கு பிளேம்லெஸ்ஸா இருந்தாரு. ஒரு குற்றமும் அவர் மேல நம்ம சொல்லவே முடியாது. தேவனுக்கு அந்த அளவுக்கு உண்மையா இருந்ததுனால தான் தேவன் அவ்வளவு அவரை வந்து உயர்த்தினாருங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம இருக்கணுங்க. அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, அந்த அம்மா வந்து அவர்கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க, ஆனாலும் தேவன்கிட்ட உண்மையா இருக்கிறாரு சரிங்களா. அவர் ஜெயிலுக்கு போனா கூட அங்கேயே உண்மையா இருக்கிறாரு தேவன். அதனாலதான் தேவனை வந்து அவரை உயர்த்தினார். இந்த மாதிரி நம்ம இருக்கணும். Genesis 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் கிட்ட தேவன் என்ன எதிர்பார்த்தாருங்க, அவர் வந்து உத்தமனா இருக்கணும், உண்மையுள்ளவரா இருக்கணும்னு தான் எதிர்பார்த்தாருங்க. அதே மாதிரி ஆபிரகாம் நடந்துகிட்டாரு இல்லைங்களா. ஐசாக்க தேவன் கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை கூட அவர் வந்து திருப்பி கேட்கலங்க. பலி கொடுக்க ரெடியானாரு, கூட்டுட்டு போனாரு. தேவன் அந்த இடத்துல நீ எனக்கு பயந்துருக்கிறன்றத நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கணுங்க சரிங்களா. தேவன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறாருங்க சகோதர சகோதரி. இது ஒரு நாள் பண்ற விஷயம் இல்லைங்க, லைஃப் லாங் நம்ம பண்ணணும், எல்லா இடத்துலயும் பண்ணணும், எல்லா விஷயத்திலயும் நம்ம வந்து உண்மை உள்ளவங்களா இருக்கணும். அடுத்த அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களோட ஜீவனை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாருங்க, சாவறதுக்கு கூட ரெடியா இருப்பாங்க. அந்த மனநிலை நம்ம கிட்ட இருக்குதா இன்னைக்கு யோசிச்சு பாக்கணுங்க. தன்னோட ஜீவனை வந்து இயேசு கிறிஸ்துக்காக அர்ப்பணித்திருக்கிற ஒரு மனிதன் வந்து அவங்களோட லைஃபை பத்தி பெருசா எண்ணவே மாட்டாங்க, சாவ குறித்து கவலைப்படவே மாட்டாங்க. தேவனுக்கு அவங்க உண்மையா இருக்கணும்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. என்னோட ஜீவன் வந்து இயேசுக்கு சொந்தம், மற்ற சகோதர சகோதரிகளுக்கு சொந்தம்ன்ற எண்ணத்திலேயே வாழ்வாங்க. இந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்குதா இன்னைக்குன்ட்டு யோசிச்சு பார்க்கணும். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவரோட ஜீவனை கொடுக்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலங்க, நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தார். இதுல அன்பு என்னன்றத நம்ம உணர்ந்திருக்கிறோம். இதே மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்க ரெடியா இருக்கணும். அப்படி நம்ம ரெடியா இருந்தோம்னாக்கா உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறோன்ட்டு அர்த்தம். Philippians 2:17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்களோடு கூட சந்தோஷப்படுவேன். பவுலோட அர்ப்பணிப்பை ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. அவரோட ஜீவனை மற்றவங்களுக்காக ஃபுல்லா அர்ப்பணிச்சிட்டாருங்க. அதனாலதான் இந்த வார்த்தையை அவர் சொல்றாருங்க, என்னோட ஜீவன் வந்து ஒரு பான பலியா உங்களுக்காக வார்க்கப்பட்டு போனாலும் நான் வந்து சந்தோஷப்படுவேன், ஏன்னா உங்களோட விசுவாசம் வளருது இல்லைங்களா. அதுக்கு நான் செத்து போனா கூட பரவாயில்லன்ட்டு அவர் சொல்றாருன்னா எந்த அளவுக்கு வந்து அவரு அவரோட வாழ்க்கையை மற்றவங்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறாரு பாருங்க. எந்த அளவுக்கு சகோதர அன்பு அவர் மனசுல இருந்தா இந்த ஒரு வார்த்தை வரும் சகோதர சகோதரி. இந்த மாதிரி நம்ம இருக்கணும். பவுல் மாத்திரம் இல்லைங்க, அவர் கூட இருந்த சக ஊழியக்காரங்க கூட அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதனால்தான் ஊழியத்தை அவ்வளவு செம்மையா செஞ்சாங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:8. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல்
நீங்கள் எங்களுக்கு பிரியமானவங்களா இருக்கிறபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு அர்ப்பணிப்பு பாத்தீங்களா! கேட்கறதுக்கு நம்மளுக்கே புல்லரிக்கிற மாதிரி ஆகுது. நாங்க வெறும் வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு மாத்திரம் வரல, ஜீவனை கொடுக்கறதுக்கு கூட நாங்க ரெடியா இருந்தோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. தேவனுக்கு அவங்களோட லைஃப் அர்ப்பணிச்சவங்க இப்படி தாங்க இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஊழியக்காரங்களை பாத்தீங்கன்னாக்கா ஜீவனை கொடுக்கறதுக்கெல்லாம் ரெடியா இல்லைங்க. இந்த லைஃப்ல நல்லா சந்தோஷமா இருக்கணும், இந்த லைஃப்ல நல்லா சுகபோகமா வாழணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் இருக்குது. மத்தவங்களுக்காக சாகணும்ன்ற எண்ணம் நிறைய பேர்கிட்ட இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வேதத்துல இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. உபத்திரவமா அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களோட உபத்திரவம் பாருங்க, போற இடத்துல எல்லாம் அடி, போற இடத்துல எல்லாம் அவமானம், போற இடத்துல எல்லாம் ஜெயிலு. ஆனா இதன் மத்தியில அவங்க சத்தியத்தை போதிக்கிறாங்கனாக்கா எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புங்க. இந்த அர்ப்பணிப்பு நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். அடுத்த அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த மாம்சீக இச்சை விட்டு விலகி ஓடுவாங்க. யாரு? அவங்களோட லைஃபை தேவனுக்குன்ட்டு அர்ப்பணித்தவங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 11வது வசனம், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியுமாய் இருக்கின்ற நீங்கள் ஆத்துமாக்கு விரோதமாய் போர் செய்கின்ற மாம்சீக இச்சைகளை விட்டு விலகி, மாம்சத்துக்கு விரோதமா போர் செய்கின்ற அந்த இச்சைக்கு விலகி நீங்க போனோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணுங்க எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து தவறான எண்ணங்கள் வருது. அந்த இடத்துல போனா கெட்ட பேச்சு பேசுற மாதிரி நமக்கு யோசனை வருதா, இந்த இடத்துல போனா நமக்கு டெம்டேஷன் வருதா, அதெல்லாம் நம்ம நல்லா கணக்கு போட்டு வைக்கணும். தேவனோட பிள்ளைகளுக்கு இது ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? அந்த இடத்துல போயிட்டு நான் டெம்டே ஆகாம வந்துடுவேன் அப்படின்ட்டுலாம் நம்ம யோசிக்க கூடாதுங்க. அந்த இடத்துல போனா தவறான யோசனை நமக்கு வருதுன்னா அதை விட்டு விலகி போகணும். இதுதான் ரொம்ப ஞானமான விஷயம், சரிங்களா? நம்ம வந்து இந்த உலகத்துக்கு அந்நியர்கள், பரதேசிகள். இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷங்கள் சிஸ்டிம்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கல. இந்த உலகத்துல இருக்கிற பாவத்தை வெறுக்க தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல உலகத்தார் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்குவாங்க, ஆனா நம்ம அதை அறுவறுக்கணும். இதுக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. ரோமர் 13:14 துர்விச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா, நம்மளுடைய இந்த சரீரம் இருக்குது பாருங்களா, தவறான விஷயத்த செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மாறாக என்ன பண்ணோன்றாருங்க, இயேசு கிறிஸ்துவ ட்ரெஸ்ஸா போட்டுக்கோங்க அப்படின்றாருங்க. இயேசு கிறிஸ்துவ ட்ரெஸ்ஸா போட்டுக்கணும்னாக்கா இயேசு கிறிஸ்து மாரியே வாழணும். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி டெம்டேஷனை ஜெயித்தாரு, அவருக்கு எல்லா விதமான சோதனைகளும் வந்துச்சுங்க. ஒரு வாலிப பையனுக்கு என்னென்ன ஆசைகள் வருமோ அந்த மாதிரி சோதனைகள் வந்து சாத்தான் விதைத்தான். ஆனா அதை எல்லாத்தையும் வந்து மேற்கொண்டார். நம்மளும் அதே மாதிரி மேற்கொள்ளணும். அதற்காக தான் தேவன் வந்து அழைத்திருக்கிறார். இந்த ஒரு சரீரம் தவறான விஷயங்கள் செய்யறதுக்காக தேவன் கொடுக்கலங்க, லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு கொடுக்கல. இந்த சரீரத்தை தேவன் எதற்காக கொடுத்திருக்கிறார், தேவனுக்கு பலியாக இந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுக்காக தான் தேவன் கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம மாம்சத்தின்படி நடக்க கூடாதுங்க, ஆவிக்கேற்றபடி தான் நடக்கணும். ஆவிக்கேற்றபடி நடந்தா இந்த மாம்சீக இச்சைகள் இருக்குது இல்லைங்களா, அதை எதையுமே நம்ம வந்து செய்ய மாட்டோம். இது லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5 அதிகாரத்துல வருது. மாம்சீகம் மூலியமா வருகின்ற அந்த பாவ விஷயங்கள் ஒரு லிஸ்ட் வருது, ஆவிக்குரிய கனிகள் ஒரு லிஸ்ட் வருது. சோ நம்ம லைஃப்ல அந்த மாம்சீகமான அந்த பாவ விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கணும், இது என்கிட்ட இருக்குதா, அது இருந்தா நான் இன்னும் ஆவிக்கேற்றபடி நடக்கலன்னு அர்த்தம் ஆயிடும், சரிங்களா? எப்போதுமே ஆவிக்கேற்றபடி தான் நம்ம நடக்கணும் சகோதர சகோதரி. கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம அந்த ஆசை இச்சைகளை முழுமையா சிலவில் அறிந்திருக்கிறோமா, இல்ல மறைமுகமான பாவங்கள் நம்ம கிட்ட இருக்கின்றதா? யாருக்கும் தெரியல விடு, நம்ம மறைவா செஞ்சுட்டு வந்துடலான்ற எண்ணம் நம்ம கிட்ட உள்ளுக்குள்ள இருக்குதா? பாவத்தை தேவன்கிட்ட அறிக்கையிடும் போது எல்லா பாவத்தையும் பேச சொல்லி நம்ம அறிக்கையிடுறோமா, இல்ல சிலதை நம்ம மனசுல வைத்துட்டு இருக்கிறோமா? அப்படி இருந்துச்சுனாக்கா இன்னுமும் அதுல வந்து நம்ம சந்தோஷப்படுறோன்ற அர்த்தம் ஆயிடும், அதுல வந்து இன்பத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம்ன்ற அர்த்தம் ஆயிடும். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க, மறைமுகமான வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு மறைத்து எதுவுமே செய்ய முடியாதுங்க, சரிங்களா? நம்ம எல்லா பாவத்தையும் சிலுவையில அறையணும். அதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரு. அடுத்த அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய மேன்மையை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுங்க.
ஒன்னு பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாரும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, தேவன் எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார்? அவருடைய புண்ணியங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும், அதற்காக தான் அழைத்திருக்கிறார். சத்தியத்தை நம்ம கேட்டோம், பேப்டிசம் எடுத்தோம், வார வாரம் சர்ச்சுக்கு போனோம், வந்தோம்னு மாத்திரம் நம்ம லைஃப் இருக்கக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம்? நம்மளால சொல்ல முடியலன்னா கூட சொல்ற சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட கூட்டுட்டு நம்ம விட்டு இருக்கிறோமா? இது கூட வந்து ஒரு ஊழியம் தான் இல்லைங்களா? சோ இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. நம்மள ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தேவன் பயன்படுத்த விரும்புகின்றாருங்க. நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கணும். 1 பேதுரு 4:11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படியே போதிக்க கடவன். பாத்தீங்களா, ஒருத்தர் போதிக்கிறாருனாக்கா அவர் எப்படி போதிக்கணும்? தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்கணுங்க. சுயமா பேசக்கூடாது சரிங்களா. நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்கும் வேதத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது சரிங்களா. வேதத்துல என்ன இருக்குதோ அதை எடுத்து சொல்றதுக்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 2:17 அநேகர் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவராகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இங்க பவுல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்க போல நாங்க வசனத்தை கலப்பா பேசுறது இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன் அவங்க கலப்பா பேசுறாங்கனாக்கா, அவங்களோட வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கலங்க. தேவனுக்கு அர்ப்பணித்தவங்க யாருமே வந்து சுயலாபத்துக்காக ஊழியம் பண்ண மாட்டாங்க. அவங்க உயிரே போனாலும் வாயிலிருந்து தவறான விஷயம் வராதுங்க, கள்ள போதனை வராது சரிங்களா. தேவனுக்கென்றே அவங்க வந்து ஊழியம் பண்ணுவாங்க, தேவனோட மகிமைக்கென்றே பண்ணுவாங்க. அவங்க தேவனுடைய சந்நிதியில நின்று பேசுற மாதிரியே பேசுவாங்க. தேவன் அவங்களுக்கு என்ன அருளை செய்யறாரோ அதை மாத்திரம்தான் பேசுவாங்களே தவிர ஒரு வார்த்தை சுயமா அவங்க பேச மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க உலகத்துல இருக்கிறாருங்க, அவங்களோட சுய லாபத்துக்கென்றே இந்த ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா தேவனுக்கென்று அவங்களோட வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அவங்க உயிரே போனாலும் தவறான ஊழியத்தை அவங்க பண்ணவே மாட்டாருங்க. அடுத்த அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கேரக்டர் டெவலப்மெண்ட்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. யாரு? அவங்களுடைய வாழ்க்கைய தேவனுக்காக அர்ப்பணித்தவங்க. நான் சத்தியத்துக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப கோவக்காரனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த பொறுமைய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற எண்ணம் என்கிட்ட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த எண்ணம் என்கிட்ட இல்ல. தேவன் அதுல இருந்து வெளியே வர எனக்கு பலனை தந்தாரு. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப அவசர அவசரமா முடிவுகளை எடுப்பேன். ஆனா இன்னைக்கு பொறுமையா ஞானமா முடிவு எடுக்க தேவன் எனக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்ததுனாலதான் கேரக்டர் டெவலப்மெண்ட் அடைய முடியுங்க. நம்ம உட்காந்து யோசிக்கலன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நடக்காதுங்க. இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கிற விஷயமே அல்ல. ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டுமே வரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. நம்ம பண்ணுகின்ற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வெறும் ஞானத்திலேயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோங்க. பைபிள்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும், எல்லா சத்தியத்தை கத்துக்கணும்ன்ற அந்த ஒரு ஃபோக்கஸ் மட்டும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதே அளவுக்கு நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட்லயும் நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். சத்தியம் என்கிட்ட இவ்வளவு இருக்குது, ஆனா அதே அளவு என்கிட்ட குணங்கள் இருக்குதா, ஆவிக்குரிய கனைகள் என் வாழ்க்கையில வருதா அப்படின்ட்டு நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். 2 தீமோத்தேயு 2:22 அன்றையும் பாளையத்துக்குரிய இச்சைக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுந்து கொள்ளோருனுடைய நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் விலகி ஓடுன்றாருங்க. எதுக்கு நம்ம விலகி ஓடணும்? பாளையத்துக்கு ஒரு இச்சை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நம்ம விலகி ஓடணும். அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நம்ம கிட்ட இல்ல, அதனால நீ விலகி ஓடுன்றாருங்க. யோசிப்பும் அதுதான் பண்ணாரு. அடுத்து நம்ம நாடணும்னா எதை வந்து நம்ம நாடணும்? நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நம்ம நாடணும். அது நம்ம லைஃப்ல ஃபுல்லா இருக்கணும், அதற்காக நம்ம நாடணுங்க சரிங்களா. இதுதான் கேரக்டர் டெவலப்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம வாழ்க்கையில. இதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்குதா அப்படின்ட்டு யோசிச்சு பாக்கணுங்க. 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பாத்தீங்களா, நாங்க ஏன் இதெல்லாம் போதிக்கிறோம்னா எங்களோட கோல் இதுதான், சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் அன்பு பிறக்கணும் உங்க இடத்துல. அதற்காக தான் நாங்க இதெல்லாம் போதிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதா? கேரக்டர் டெவலப்மெண்ட்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி கேரக்டர்ஸை நம்ம வளர்த்துக்கலாங்க தேவனோட பலத்தை பெற்றுக்கொண்டு.
இல்லைன்னா நிச்சயமா முடியவே முடியாதுன்னு. ஒன்னு தீமோத்தி 6 அதிகாரம் 11வது வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடியும்படி நாடு. பாத்தீங்களா, லிஸ்டே கொடுக்கிறார். நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடியும்படி நாடு. இன்றைக்கு இதெல்லாம் நம்ம நாடுறோமா, இல்ல எதை பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கிறோம்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நம்ம லைஃப்ல. இதெல்லாம் நம்ம லைஃப்ல இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம கிறிஸ்டியனா வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாத போயிடுங்க சகோதர சகோதரி. அடுத்த அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வேத போதனைக்கு அர்ப்பணிப்பது. ஒரு வாரத்துல எவ்வளவு டைம் இருக்கலாங்க, ஆனா எவ்வளவு டைம் வந்து பைபிள் டீச்சிங்க்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கிறோம், எவ்வளவு வசனத்தை வந்து நம்ம கேட்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணியதிலும் உறுதியாய் தரித்திருந்தார். பாத்தீங்களா, உறுதியா இருந்தாங்களாம். எதுல? அப்போஸ்தலருடைய உபதேசம். ஃபர்ஸ்ட் உபதேசத்திலிருந்து தான் தொடங்குது. நம்ம அந்த உபதேசத்துக்கு எவ்வளவு ப்ரையாரிட்டி நம்ம லைஃப்ல கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. நம்மளுடைய டைம் எதுலலாம் நம்ம வேஸ்ட் பண்றோம், என்டர்டைன்மெண்ட்க்கு எவ்வளவு டைம் வந்து நம்ம ஒதுக்குறோம், அதை பார்க்கலாம். தேவனோட வசனத்தை கேட்பதற்கு அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஏன்னா கடைசி காலம். இப்போ வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட டைமே இல்லை. அதை கேட்கறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்குதுங்க சரிங்களா, இன்டர்நெட்ல எவ்வளவு சோர்சஸ் இருக்குது, யூடியூப்ல எவ்வளவு வீடியோஸ் வந்து பிரதர்ஸ் அப்லோட் பண்றாங்க, அதெல்லாம் உட்காந்து நம்ம கேட்டோம்னா நமக்கு அது ஆசீர்வாதம். அடுத்த அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாமல் இருப்பது. நன்மை செய்யும் போது நமக்கு உபத்திரம் வரலாம், நிறைய பேர் வந்து நம்மள கேலி பண்ணலாம், பரிகாசம் பண்ணலாம், ஆனா நம்ம சோர்ந்தே போக கூடாதுங்க. இதுக்கு ஏற்ற கூலிய வந்து தேவன் தருவாரு, கனபாங்கியமே நிச்சயமா தேவன் வந்து தருவாரு. அதை மனசுல வைத்துட்டு எப்போதுமே நம்ம எல்லோருக்கும் நல்லதே பண்ணணுங்க. கலத்தேர் 6 அதிகாரம் 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சோர்ந்து போகாமல் இருங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. தேவனுக்காக அவங்களோட லைஃப் அர்ப்பணிச்சவங்க யாருமே வந்து நன்மை செய்கிறதுல சோர்ந்து போக மாட்டாங்க. தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, இது தேவனுக்காக தான் நான் பண்றேன்ற அந்த எண்ணத்துல வந்து செய்வாங்க. ரோமர் 2 அதிகாரம் 7வது வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரியர்களை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாத்தீங்களா, சோர்ந்து போகாம நம்ம நற்கிரியலை செய்யும் போது தேவன் இவ்வளவு பலனை நமக்கு தராருங்க. மகிமை கனம் அழியாம முக்கியமா நித்திய ஜீவன் நமக்கு தராருங்க. இது யாராலையும் தடுக்க முடியாது. தேவன் கொடுக்க போகின்ற அந்த கனமகிமை அமேசிங்கா ஆச்சரியப்படுற விதத்துல ரொம்ப பெருசா இருக்க போதும். 1 பேதுரு 3:17, தீமை செய்து பாடு அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். நம்ம நன்மை செய்யும் போது அவ்வளவு ஈஸியா சாத்தான் நம்மளை விடுறதுனும், நமக்கு ஏராளமான எதிரிகள் உருவாகுங்க. ஆனா அதுதான் வந்து தேவனுடைய சித்தங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து நன்மை செய்யும் போது பாடு அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கனமகிமும் இருக்க போகுது சகோதர சகோதரி. அடுத்த அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கும் பணத்துக்கும் ரெண்டுத்துக்கும் ஊழியம் செய்ய மாட்டாருங்க. லூக்கா 16:1 எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டி பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது என்றார். ஒரு பக்கத்துல உலக ஆசையை வச்சுட்டு இன்னொரு பக்கத்துல தேவனையும் நம்ம நேசிக்க முடியாதுங்க. யாராவது ஒருத்தருக்கு தான் நம்ம வந்து உண்மையா இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம யாருக்கு உண்மையா இருக்கிறோம், 100% தேவன் ஊழியம் செய்யறோமா, இல்ல நம்மளுடைய ஆசைகளை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு நம்ம எடுக்கிற அந்த பிரயாசங்களை விட தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதியை தேடுறதுக்கு நம்ம பிரயாசம் அதிகமா எடுக்கிறோமா, எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க. லூக்கா 9:62, அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கின்ற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். கலப்பையின் மேல கையை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தாக்கா அந்த வேலையை கரெக்டா செய்ய முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு திருப்பி உலக ஆசைக்குள்ளேயே நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவனை வந்து பிரியப்படுத்த முடியாது, அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தவும் முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில நோக்கம் என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் எப்படியாவது போயிடணும், தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற அந்த ஒரு கோலை வச்சுக்கணும் லைஃப்ல. அதை விட்டுட்டு வேற எது நம்ம வச்சாலும்
எந்த விதத்திலையும் அது புரோஜமா இருக்க போறது இல்லைங்க. நம்ம சாகும் பொழுது நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிச்சோம், எந்த மாதிரி வீடுகளை கட்டணும், எந்த மாதிரி இடத்துல நம்ம வேலை செஞ்சோம், இது எதுவுமே வந்து உதவ போறது இல்லை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கூட்டு போறதுக்கு. நம்ம தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோமோ அது மட்டும்தான் உதவி செய்ய போகின்றது இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 11:11 மரணம் வந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாத்தீங்களா, மரணம் வந்தாலும் விட்டு கொடுக்காம போராடுறவங்க தான் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தை ஆளிகை செய்ய முடியும். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்மளுடைய கோல் இதுவா தான் இருக்கு நம்ம சகோதர சகோதரி? சங்கீதம் 73:25-26 பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கின்றார். இந்த மாதிரி என்னதான் நம்ம மனசுல இருக்கணுங்க. தேவனே, உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. தேவனே, உண்மை தவிர வேற வாஞ்ச இந்த உலகத்துல இல்லப்பா. இந்த உலகத்துல நம்ம என்ன கோல் வச்சாலும் அது வேஸ்ட் தாங்க. கடைசியில தேவன்கிட்ட போகணுன்ற அந்த ஒரு கோல் தான் நம்ம லைஃப்ல அல்டிமேட்டா இருக்கணுங்க. அப்போஸ்தலர் 20:24 அப்போஸ்தலாகிய பவுலோட அல்டிமேட் கோல் அவரோட வாழ்க்கையில என்னவா வச்சிருந்தாருன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி அவன் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசுவினத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். அவரோட கோலை ரொம்ப கிளியரா வச்சிட்டாருங்க லைஃப்ல. என்ன சொல்றாருனாக்கா, என்னோட லைஃபை கூட நான் பெருசா என்றது இல்லை, என்னோட உயிரே போனாலும் சரி தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை வந்து நான் செய்யணும், இந்த ஓட்டத்தை நான் சந்தோஷமா ஓடணும் அப்படின்ற அந்த கோல் வந்து லைஃப்ல வச்சிட்டாரு. அதனாலதான் லாஸ்ட்ல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன்ட்டு ரொம்ப திடமானதோட சொல்றாருங்க. நம்மளும் அதே மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி சொல்லலாம், சரிங்களா? தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச். ஆமென்.